எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏஆர் கனல்ல இருந்து பேசுறோம். ஏஆர் கனல் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, ராஜபாளையத்துல இருந்து தென்காசி போற ரோட்ல தேவதானம்ங்கிற ஊர்ல தான் நம்ம ஃபார்ம் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பப்பீஸை வந்து எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு டவுட்னாலும் நாங்கள் அதிலே பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம கிணல்லேருந்து, ஏஆர் கிணல்லேருந்து நம்ம கொடுக்குற பப்பீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 30 டேஸ்லேருந்து 35 டேஸ் அந்த ரேஞ்சு, ரொம்ப கூடனா 40 டேஸ் தான் நம்ம வந்து வெளியில் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 26-27 பார்த்தீங்கன்னா, பப்பிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பப்பி டிப்பி வேக்ஷன் நாங்கள் போட்டுருவோம், டிவார்மிங்கும் ப்ராப்பராக பண்ணிடுவோம். அதாவது நாங்கள் கஸ்டமருக்கு உங்கள் பப்பியை கொடுக்கும் போதேவும், எந்த டேட்டில் நாங்கள் டிவார்மிங் பண்ணோம், எப்போ நாங்கள் வேக்சினேஷன் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் நெக்ஸ்ட் வேக்சினேஷன் எப்போ பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். அதே பப்பியை வளர்க்குறது ஒன்றும் பெரிய விஷயங்களும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, இப்போ நைட்டு இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏற்றி விடுவோம்னா, காலையில் உங்கள் கை கிடைக்குது அப்படின்னா, கொஞ்சம் பப்பி டயர்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்த உடனே நீங்கள் பால் எதுவும் வைக்க வேண்டாம், ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க, பப்பிக்கு ஒன்றுமே ஆகாது, அதுவாட சுற்றி வரும். நல்லா மாட்டு பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க, காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொடுங்க, நல்லா சாப்பிடும். அதே இது கொஞ்சம் குட்டி, கொஞ்சம் ஒரு 44 குட்டி ஆயிடுச்சுன்னா, இதே ரெகுலர் பண்ணுங்கள். ஒரு 10 டேஸ் போகணும், ஒரு 44 குட்டி ஆகும்போது லைட்டாக அதோட கொஞ்சம் பெடிகிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெடிகிரியில் மதுரண்டு பப்பு பெடிகிரி இருக்குது, ராயல் கன்னியன் இருக்குது, உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. ஏன் இப்போ பெடிகிரி சாதம் வச்சாலும் சாப்பிட தான் செய்யும், எதுக்கு பெடிகிரி யூஸ் பண்ண சொல்கிறோம்னா, எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் வராது பப்பிக்கு வந்து மெயினாக. அதுக்காக தான் நான் படிக்கிறேன். ரொம்ப நாள் நீங்கள் கொடுக்கறனால குறைஞ்ச ஒரு 2 மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பப்பி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கேயும் தூக்கிட்டு அலைய வேண்டாம், எல்லாமே நல்லா இருக்கும். அதேமாரி அது இருக்கிற பிளேஸை நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. ஆமாம், இப்போ ஒரே பிளேஸில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணி போடுறதை விட, ரெண்டு பிளேஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த பிளேஸில் இருக்கு, இதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ளீச்சிங் போர்டு போட்டுட்டு ஒரு நாள் கேப் விட்டு அங்கன்னு ஒரு இதில் நீங்கள் வச்சுக்கலாம், குட்டியை வந்து பப்பி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த இதுக்கு மாற்றிக்கலாம், அந்தமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி பப்பியை வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் டானிக் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம கண்ணி சிப்பி பாரு குட்டியில் பார்த்தீங்கன்னா உயரம் வரக்கூடிய நாய்கள் இது எல்லாமே. ஆமாம், இப்போ ஒரு 35 குட்டி 44 குட்டியாக இருக்குன்னா, காலையில் ஒரு 1 ML, சாயங்காலம் ஒரு 1 ML, அந்தமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பப்பிக்கு வந்து. அடுத்தது ஒரு 2 மாதம் தாண்டிச்சுன்னா, ஒரு காலையில் ஒரு 2 ML, சாயங்காலம் ஒரு 2 ML, அந்த வளர்றதுக்கு தகுந்த மாதிரி, அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கால்சியம் டானிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுமாரி இப்போ எங்கே சப்போஸ் நீங்கள் வெளில பப்பி வளர்த்துக்கிட்டு இருக்கலாம், அந்த பப்பியை நீங்கள் இல்லை வேற எங்கேயும் வாங்குனீங்கனாலுமே, எப்போ நீங்கள் டிவார்மிங் பண்ணுனீங்க, எப்போ வேக்சினேஷன் பண்ணுனீங்க, இல்லை பண்ணலாம் அப்படின்னா, அதை மட்டும் கிளியராக கேட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த மெத்தட் படி நீங்கள் பப்பியெல்லாம் வளர்க்க வேண்டாம். பப்பியை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, எதாக இருக்கானு உடனே பார்த்துடணும். அதை வந்து அதுவும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். ஏன்னா கொஞ்ச நாள் 2-3 நாள் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப முத்திரும். அதுக்காக தான் சொல்கிறேன், பொதுவாக நீங்கள் கரெக்டான டைம் நீங்கள் வேக்சினேஷன் பண்ணிட்டீங்க, கரெக்டான ஃபுட்டு மெயின்டைன் பண்ணீங்க, அது இருக்கிறத நீட்டாக வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. மோஸ்ட்லி 90% வாய்ப்பே கிடையாது. அப்படி சப்போஸ் இன்கேஸ் உங்களால் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே, உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டிடுங்க. ஏன்னா நாள் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அது எஃபெக்ட் ஆகிட்டே போகும். அது வந்து இப்போ சரியாக சாப்பிடலை, இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்குது, இல்லை வாமிட் எடுக்குது, லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் உடனே பார்த்துருங்க. நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா அது ஒரு நாள் நீங்கள் அதை சரியாக கண்டுக்கல அப்படின்னா, நாளாக ரொம்ப முத்திக்கிட்டே தான் போகும். வந்தது எதாக இருந்தாலும் உடனே ரெக்கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, பப்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கெட்டி போட்டு வளர்க்கிங்க, அதாவது சின்ன குட்டியாகமே கெட்டி போடாங்க, கெட்டி போட்டால் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி மட்டும் கெட்டி போடுங்க, மற்ற நாளும் நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க, அது நல்லா சுற்றி வரட்டும். அது கெட்டியே கிடந்துச்சு அப்படின்னா கால் வளையாத பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். அது வந்து அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டி போட்டு வளர்க்க அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா வளராது. இப்போ நம்ம ஃபார்ம்லேயே இருக்க குட்டிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ரீயாக விட்டுருவோம். நம்ம வந்து நம்ம குறிப்பிட்ட செய்ய ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு 2-3 ஹவர்ஸ் கெட்டியே போட ஆரம்பிப்போம். நம்ம வந்து இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பப்பிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக வளரும். ஆமாம், அதுபோல் அடிஷனல் எதுவும் கொடுக்கணும்னு நினச்சா, இல்லை செலவு கம்மியாக கொடுக்கணும்னு நினச்சா, எக் கொடுங்க, அவிச்சு கொடுங்க. எதையுமே நீங்கள் இப்போ குட்டிகளுக்கு வந்து பச்சையாக கொடுக்காதீங்க. நீங்கள் மீட் எது யூஸ் பண்ணாலும் சரி, சிக்கன் பீஃப் எது யூஸ் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு பச்சையாக கொடுக்காதீங்க. எதனால் அவிச்சு சின்ன சின்ன பீஸாக குட்டிகளுக்கு வந்து கட் பண்ணி போடுங்க, எலும்போட போட்டுறாதீங்க. இந்தமாரி நீங்கள் வளர்த்தீங்கனாலே உங்களுக்கு பப்பியை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்து வரும். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.